அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க கே எல் ராகுலும் பாண்டியாவும் அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஸ்ரீசாந்த். பெரிய பெரிய தப்புலாம் செஞ்சவங்க விளையாண்டு இருக்காங்க, கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியாவை மட்டும் நீக்கியது ஏன்னு வேகப்பந்து வீச்சாளரான ஸ்ரீசாந்த் கேள்வி கேட்டிருக்காரு. காஃபி வித் கரண் ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராமில் ஹர்திக் பாண்டியாவும் கே எல் ராகுலும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரோக்ராமில் பெண்களை பற்றி ரெண்டு பேரும் அவதூறாக பேசினதாக சொல்லப்படுது. இதனால் பிசிசிஐயால் ரெண்டு பேரும் அதிரடியே நீக்கப்பட்டாங்க. ஆஸ்திரேலியன் சீரீஸில் விளையாண்டுருந்த ரெண்டு பேர் இந்தியா திரும்பிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் மீதான விசாரணை ஆரம்பமாயிருக்கு. விசாரணையை பொறுத்து தான் இந்த ரெண்டு பேரும் அணியில் சேர்க்கப்படுவாங்க. இந்த நிலமையில் பாண்டியா கே எல் ராகுல் மீதான நடவடிக்கையை பற்றி தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஸ்ரீசாந்த் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க செஞ்சது தவறு தான், பாண்டியா ராகுல் ரெண்டு பேருமே தவறாக தான் பேசிட்டாங்க, ஆனால் மிகப்பெரிய தவறு செஞ்சவங்கலாம் தொடர்ந்து விளையாண்டுருக்காங்க. கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை மற்ற விளையாட்டுலையும் ஆடிட்டுருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டீமுக்கு சீக்கிரமாக திரும்பணும், ஏன்னா உலகக்கோப்பை தொடர் நெருங்கிடுச்சு. பாண்டியா ராகுல் ரெண்டு பேருமே திறமை வாய்ந்த வீரர்கள், வெற்றியை தீர்க்கும் வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியோட தந்தை ஹிமான்ஷு பாண்டியா தன்னோட மகன் பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் என்னுடைய மகனோட கருத்தை படிக்காமலே கருத்து சொல்வாங்கன்னு நான் நினைக்கல, அந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, அதனால் ஆடியன்ஸோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பேசினான், அதனால் அதை பெருசாக எடுத்துக்கூடாது, எதிர்மறையாக எடுத்துக்கிட்டு தீவிரமாக விவாதிக்கக்கூடாது, என்னுடைய மகன் ஒரு வெகுளியான பையன், அவன் இயல்பாகவே விளையாட்டுத்தனமாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா. ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் நீக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.